அபி, அபி டார்லிங், ஏமோ வாட்டமா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டான்னு வருத்தமா? நான் இருக்கேன்ல. இல்ல, நாம இங்க இருந்து எப்போ போக போறோம்னு யோசிக்கிறோம். வாட் டு யூ மீன்? ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, என்ன மேரேஜ் பண்ணா தான் ஊருக்கு வர முடியும். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் போலாம். அதான் முடியாதே. பிலீவ் மீ, நான் உன்ன ஏமாத்த மாட்டேன். நீ உன்னை என்ன ஏமாத்த மாட்ட. எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் நீ கோச்சுக்கிற. ஆனா இப்போ உன் ஜாலி லைஃப் முடிய போகுது. அது நீ என்ன சொல்ற ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சரியா சொல்லு, நீ இப்படி சொல்ற, இப்படி இப்படி சொல்ற. நான் உன் குழந்தைய சமக்குற. ஓ, குட் நியூஸ், கங்க்ராச்சுலேஷன். கம் ஆன், கம் ஆன். இனி நான் அப்பா ஆயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் வித்தியாசமா யாருமே செய்யாத முறையில செஞ்சு காட்டுறேன். எப்போ? வித் இன் எ வீக். அபி டார்லிங், ஃபாஸ்ட். என்னாச்சு? ஏன் முகம் இப்படி இருக்கு? அந்த மேட்டர் தானே, அந்த மேரேஜ் மேட்டர். அதான் அன்னைக்கு சொல்லிட்டல்ல, பண்ணிக்க ரெண்டு. அப்புறம் என்ன? வெரி குட், குளிர்ச்சன்மா. வேற பில் பிளீஸ். சூப்பரா இருக்கா? அப்படியே பேசிட்டு வச்சுக்க, சினிமா போக முடியாது. பில்ல கொடுத்து போயிடலாம். பில்ல காணாம டெஃபரெண்டா வரணும். வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அதுவே எனக்கு போதும். மீதி நீ வச்சுக்கோ. சரி போலாம்.
ஹாய். நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன, நீங்க எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஏய், என் மேல நம்பிக்கை இல்லையா? காட் ப்ராமிஸ். கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். ஐயோ, டைம் வர ஆகுது, இந்த காட்டுல விட்டுட்டாரு. வித்தியாசமான கல்யாணம் சொன்னாரு, என்னவா இருக்கும்? படிக்கட்டுமா? என்ன லியோ?
ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியில் சிறு குடும்பம் ஒன்று மரங்களை வெட்டி விட்டு வாழ்ந்து வந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு அறிகுறியாக அவர்களுக்கு அழகான மகன் இருந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகுதியாக நேசித்தனர். ஒரு சமயத்தில் காட்டுத்தீயால் அவர்கள் வாழ்ந்த பகுதி அழிந்தது. அதனால் அங்கு கடும் பஞ்சம் வந்தது. மரம் வெட்டியான தன் மனைவிக்கும் மகனுக்கும் உணவு கொடுக்க முடியாமல் தவித்து கண்ணீர் வடித்தான். என்ன செய்வது என அறியாமல் திகைத்தான். ஆகவே காட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற திட்டமிட்டான். மனைவியுடன் கலந்து பேசி பிரிய முடியாத தன் மகனுடன் மாலை நிச்சயமாக திரும்புவதாக கூறிவிட்டு தன் பயணத்தை தொடங்கினான். அவன் தன் மகனிடம் ஒரு மரத்தை காட்டி அங்கு சென்று விளையாட சொன்னான். மீதி கதை நாளைக்கு லியோ. கண்ணா, அம்மா வெளியே போறேனா, சீக்கிரமா வந்துருவேனா. நீ அண்ணா கிட்ட கதை கேப்பியா, வீணா கிட்ட சமத்தா இருந்துப்பியா. தேவி டாடா. வீணா, குழந்தைங்களை பார்த்துக்கோ, நாங்க சீக்கிரம் வந்துடும். உனக்கு இதே பழப்பா போச்சு, திரும்ப வீட்டுக்கு போகணுமா? இதோ என் பலி, இளம் ரத்தம் எடுத்துக்கொள். இதை நாம் கொண்டாடுவோம்.
ஒரு விஷயம், வழக்கமா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா குப்பத்துல இருக்கிறவங்க 5000 10000 வாங்கி பிரிச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல ஜென்டில்மேன். நான் ஒரு இடம் சொல்றேன், தயவு செய்து நாங்க இறக்கிடு, அவன் வரான். யாரு? என் மச்சான் யா, கடன் தொல்ல. நைட்ல தூங்கும் போது வீட்டுல லுங்கி உருவிடுறானுங்க. மாமே, கார் உள்ள ஏசி டெக் எல்லாம் இருக்கா? ஆர்சிபு கிளியரா இருக்கா? சரி சரி, பின்னாடி ஏறு. ஹாய், மவுண்ட் ரோடு போயா? நான் ஆட்டோ ஓட்டுறேன். சாரி சார், மவுண்ட் ரோடு போங்க. மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோடு தெரியாதா? ஊருக்கு புதுசா? ஆமா. நேரா போங்க, சிக்னல் வரும். சிக்னல் நான் சொல்றேன். ஆமா, இது உங்க சிஸ்டரா? என் ஒய்ஃப். அப்ப எனக்கு சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சர் மேரேஜா? சும்மா வரிய இல்ல கீழே இறக்கி விட்டு போட்டோமா? சிக்னல் வருதுல, மீறி போங்க. அந்த போலீஸ் மாமா என் சொந்த மாமா தான், கண்டுக்க மாட்டாரு. மீறிங்க. இதுன்னு பஸ்ஸா? சாரி சார், பழக்க தோஷம். ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி. சார், நீங்க நல்லாவே ஓட்டுறீங்க கார. பிரதாய் மேடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எங்க போனோம்? அடையார். நேரா மந்தவெளி போனீங்கன்னா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அதை நீங்க 3 வாட்டி சுத்தினீங்கன்னா தலை கிருன்னு சுத்தம். ஒரு சோடா குடிச்சு. நானே போய்க்கிறேன். கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்துறீங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா, திஸ் இஸ் மை ரேஷன் கார்டு, சாரி விசிட்டிங் கார்டு. என்ன
போன் நம்பர் 100 போட்டுருக்கு. லாண்டில போட்டேன்னா துவைச்சிட்டானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போன் பண்ணுங்க. பபாய, டேக் கேர். சிஸ்டர் மாதிரி பாய், நல்லா ஓட்டுங்க. நாட்டி பாய். எங்க நாளைக்கு நீங்க பார்க்க போற எந்த இவரு தாங்க? அப்போ நாளைக்கு வேலை ஓகே. அப்பா தேங்க் காட். குட் மார்னிங். குட் மார்னிங். யாரை பார்க்கணும்? எம்டி. ஒன் மினிட். மேடம், ரத்தி சிங்கிறவரு எம்டியை பார்க்க வந்திருக்காரு. ஓகே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாட்டுல பம்பு சம்பு எல்லாம் காஞ்சு கிடக்கு, கெட்ட கேடுல இங்க ஃபவுண்டன் வேற குத்துது. ஹலோ சார். இந்த கழுகு எங்க வந்தது? பதில் போ. யா, ஹவ் டு யூ டு? வெல், வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? லெல்லே, அமெரிக்காவில் இருக்கிற கில்பர்ட்டுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி 2 crores 2 lakhs. டாமி ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்? கோடம்பாக்கத்தில் இருக்கிற சினிமா கம்பெனி ஏறி ஏறி இறங்க வேண்டியதானே, இங்கே வந்தீங்க? அதுல சார் வரையிறது. ஓ, டிராயிங் மாஸ்டர். லைட்டா சம்திங்? டீ, காபி? காபி டீ? நல்ல வேலை கேட்கல. இந்த கம்பெனில நாட் ஓன்லி அன் ஆர்டிஸ்ட், ஃபைனான்ஸ், எக்ஸ்போர்ட். என்ன எக்ஸ்போர்ட்? புல். புல்ல? யா, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா. ஓ, அந்த ஊர்ல இருக்க 1000 ஆடுகளுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். டெய்லி 1000 ஆடுகள் இந்தியாவில இருந்து ஏரோப்ளைன்ல போகுதே. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. ஒனாசிஸ் தெரியுமா? ஆமா, பெரிய கோடீஸ்வரர். அவர் கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபா கடன் கொடுத்தேன். கப்பல் கட்டுறதுக்கு 500 ரூபாயா? 500 crores. ஒட்டகம் முட்டை போடுமா, குட்டி போடுமா? குட்டி தான். ஏன் முட்டை போடா தெரியுமா? அவ்வளவு உயரத்துல இருந்து போட்டா சிடுக்கு சிட்டார் சிட்டுன்னு உடஞ்சிடும். மகாத்மா காந்தி சாவரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? கோயிந்தா. குடிவாடா சந்தையில குனிஞ்சு பிடிச்சது மை பிஏ. மிஸ்டர் ரதீஷ், திருப்பதிக்கு வேண்டுதல். மாடனா இருந்தாலும் மடிய மஞ்சள் கவுன் போட்டிருக்கா பாருங்க. எடியா கையா. ஷோஸ்லெஸ் கம்பெனி, டோன்ட் மைண்ட். இந்த ஆப்பிரிக்கா அமெரிக்கா டைப் பண்ணிட்டியா? ஷட் அப். உங்களை எம்டி கூப்பிடுறாரு. இதுக்குதான் ஏன் உங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கொடுக்கணுங்கிறது? இவ என்னமோ யூனிஃபார்ம் போட்ட மாதிரி பேசுறா. இரு, உன்னை துணியே இல்லாத காட்டுக்கு மாத்திடுறேன். இலையோட அல்ல, ஓ சீனா காட்டு வசி ஆயிட்டோம். வெல்கம் மிஸ் சதீஷ். ஹலோ, மீட் அவர் ஸ்டாஃப் மிஸ் சுமிதா. டேக் யுவர் சீட் ப்ளீஸ். தேங்க் யூ. வாவ், என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு டீடைலா யாரு வரைஞ்சி பார்த்ததே இல்ல. கையில வரைஞ்ச மாதிரியே தெரியலையே. ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஃபிலிம் ஒன்னு இருக்கு, அதையும் செய்யறீங்களா? நீங்க தந்திருக்க வேலையும் சரியா இருக்கும். உங்க வைஃப் இதை செய்யலாமே. இந்த வேலை அவங்க செய்யலாம். வித்தியாசமானது பட் இன்ட்ரெஸ்டிங். வீட்ல இருந்து செய்யலாம். அவ இது கேட்ட நிச்சய சம்மதிப்பா. ரொம்ப கொடுத்து வச்சவ. யூ வாண்ட் தி ஜாப்? ஓ ஷூர். சுமிதா, நம்ம சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ ரகு, உங்களை சார் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ் ரதீஷ். இவரை தெரியுமே? தெரியுமா உங்களுக்கு? எப்படி? அது வந்து எங்க ஒன்னு சித்தியோட 2ஆம் தரத்தோட 3ஆவது பிள்ளைன்னு சொல்றாங்க. நல்லா வரைவாருங்க, நல்ல ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலங்க பல்பத்துல வரைஞ்சினே இருப்பாருங்க. சில நேரத்துல பல்பத்தை முழுங்கிடுவாருங்க, அப்புறம் பில்போ ஆயிடும். காப்பாத்துங்க சார், உங்க மேல இருக்கிற நீதி நேர்மை நியாயம் அன்பை பார்த்து சொல்லிட்டேன் சார். காப்பாத்துங்க சார். மிஸ்டர் ரதீஷ், இங்க செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஓகே, ஐ வில் டு இட். ரதீஷ், ஹி வில் டு தி நீட்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். ஓகே. சுமிதா, போய் என் ஜிபாவ கொண்டா. எதுக்கு? தொழில சுத்தமா செய்யணுமா சார். எங்க அவுட் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கில்மா இருக்கு சார். கில்மாவா? கில்மானா ஜப்பான் குல்ஃபி. இவ விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப நல்லா இருக்குங்க.
பிரமாதமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் தான் முடிச்சது. இத வாங்க முடியுமா? ஷோரா, 6 மாசம் போட்டோம், அப்புறம் ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன நிஜமோ? ரொம்ப பாதுகாப்பான இடங்க. ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன? வீட்டு வரிசை ஏன் ஒரு ஆள் வேணும் சொல்லிருக்கேன். இந்த இடம் பிளசண்டா இருக்குல்ல? என்னங்க, நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வர போறாங்க. நம்ம வீட்டுக்கா? வழியே இல்ல. யார் இருக்கா? எப்படியோ வர போறாங்க. யாரு தெளிவா தான் சொல்ல? சின்னதா எலி பூனை குருவி காக்கா அதான் இங்கே இருக்க. இல்ல என்ன, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்குமே. சின்னதா நிஜமாவா? ஓ காட், அப்போ நீ ஒத்துக்கிட்ட வேலை முடியவும் நம்ம குழந்தை வெளியே வரவும் சரியா இருக்கும். That's correct. Okay. Okay, bye, see you. Hello, sister. தெரியலையா நீங்க? ஆக, உங்களுக்கு சொன்னா புரியாது, அன்னைக்கு கார் நடுவுல. ஓ, நீங்களா? வாங்க. ஆமா, சார்லிங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். அன்னைக்கு என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேரு ரகு, செல்லம்மா குரான் கூடுவாங்க. குரான் ரகு மாத்தி விட குரா தானே? உட்காருங்க, கூப்பிடுறேன். நான் பாத்து கொடுத்த வீடு வீடா வச்சிருக்கேங்க. ஹாஸ்டல்ல ஒரு துண்டு சிகரெட் கூட காணாம வெடி இப்படி வேகுதே. என்னங்க, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. இங்க ஃபேன காணோம். கைட்டாங்களா? தெரிஞ்சிருந்தா நான் கைட்டி இருப்பேன். ஹலோ, யாரா அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வீடெல்லாம் எப்படி சார்? பாத்ரூம்லாம் நல்லா வருதா? என்னது பாத்ரூம்ல தண்ணி என்ன நல்லா வருதான்னு கேட்டேன். வீட்டு வசதி இல்ல அப்படிமா? பரவாயில்ல. ஏதோ சாப்பிடுறியா? பீர் கிரியதா இருக்கா? எது பீரா? அது பழக்க தோஷம், அதான் நான் கேட்டேன். போய் காஃபி கொண்டா. மீடியமா போடுமா? வெளியில காஃபி சாப்பிட்டு போர் வச்சு போச்சு. ஆஸ்ட்ரே காலியா இருக்க, தம் அடிக்கிற பழக்கம் இல்லையா? தெய்வீக சிரிப்பு உமக்கு. சார், உங்களுக்கு போன் பண்ணி போன் பண்ணி என் கட்டவரில் தேஞ்சு போச்சு. ஒரே நம்பர் சுத்தினியா? நான் எல்லா நம்பரும் தான் சுத்தினேன். வெளியே போயிருந்தீங்களா? ரகு, போய் சொல்லாத. இதுக்கு போய் போய் சொல்லுவாங்களா? எம்டி மேட்ரு மாதிரியா? எம்டி மேட்ரு, கில்மா மேட்ரு, அல்பமான விஷயம். இதுக்கு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? ரகு, நீ பண்ணல. நீ போன் பண்ணிருந்தா இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். 1-2 வச்சிருக்கேன். 2? நீங்க எல்லாமே 2-2 வச்சிருக்கீங்களா? இருக்கே, காமிங்க. வா காமிங்க. கேளு. This is 827-3821. At the moment, Mr. Ratish is not available. Please give the message after you hear the இது இந்த nonsense. யாரையா திட்டுற? இத கண்டுபிடிச்ச ஜப்பான்காரன் திட்டுறன் சார். பாத்தியா, இதுதான் ஆன்சரிங் மிஷின். யார் பேசினாலும் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ஆன்சரிங் மிஷின் மேல சத்தியமா சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் முக்கியமான விஷயமா உங்களுக்கு போன் பண்ண போறேன். இந்த ஆன்சரிங் மிஷின் ரெக்கார்ட் பண்ண போது நீங்க தூங்கிட்டு கேட்காம இருக்க போறீங்க. மீடியமா காஃபி சொன்ன என்னாச்சு? லதா, என்ன 5-star ஹோட்டல்மா லேட்டா வருமா? உங்களுக்கு சுமிதாவை தெரியுமா? சில்க் சும்தா தானே, நல்லா தெரியுமே. என்ன கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, ஒரே தொந்தரவு. என் ரேஞ்சுக்கு பாம்பே ஆர்டிஸ்ட் தான் ஓகே. ஐயோ, உங்க கூட ஆபீஸ்ல வர்க் பண்ற சுமிதாவ? ஆந்திரா குதிரை அந்த கிளமாவா? நல்லா தெரியுமே. நான் குனிஞ்சு பார்த்தா முறைச்சு பாக்குறது, நிமிந்து பார்த்தா முறைச்சு பாக்குறது. என் பர்சனாலிட்டிக்கு அந்த ரேஞ்ச் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஆமா, அந்த கிளமா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் கூட ஆபீஸ்ல வேலை பார்த்தவ. சிஸ்டர் மாதிரிங்க. ரகு, உன்ன மாத்திக்கடா, காஃபி சீக்கிரம் சாப்பிடு, டிஃபன் ரெடி. என்ன பண்ற குழந்தை? உங்களை மாதிரி பொறுக்கணும். ஐ லவ் யூ டியர். ரெண்டு வாளை எப்படி ஒரே சமயத்துல சமாளிப்ப? கவலைப்படாத, குழந்தை நல்லபடியா பொறுக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுமா? நம்பர் கவுண்ட் பண்ணு. 1, 2. இங்க பாருங்க, உங்க பையன் வெளியே வந்துக்கா. டாக்டர், என்ன குழந்தை? உள்ள போய் பாருங்க. Thank you.
நல்லா இருக்கியா? என்ன குழந்தை? அப்பு குட்டி, செல்ல குட்டி, என்ன கண்ணா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. இவ்வளவு பேரா? ரமேஷ், ரகு, குரு, கிரி, ஷாம். ஷாம் நல்லா இருக்கீங்க? ஓகே. ஏய், நீ செலக்ட் பண்ண பேரை தான் ஓகே பண்ணிட்டல. அப்புறம் என்ன யோசனை? அது இல்ல, குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு வேலையை முடிப்பேன்னு தான் யோசிக்கிறேன். குழந்தைய பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வீட்டோட ஒரு ஆள் போடுவோம். நல்ல ஐடியா தான். ஆனா நல்ல ஆளா கிடைக்கணுமே. அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். லதா, குழந்தை முதல்ல நான் தான் போனேன். ஓகே, டேக் ரெஸ்ட். ஏய் ஷாம் 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 ஷாம், அழக்கூடாது. அப்பா வந்திருக்கேன் பா. என்ன என்ன, நீ பாட்டுக்கு வர சொல்லிட்ட? கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறம் பாப்போம். என்ன ஓப்போ மிஸ்டர் ரத்தீஷ், வாங்க உட்காருங்க. டேக் யூ சீட். உங்க ரெஃபரன்ஸா? ஆமா. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு? 2 வருஷம் ஆகுது. கை குழந்தை, பச்சை ரத்தம்னு சொல்லுங்க. கரெக்ட். குழந்தைய நான் பார்க்கட்டுமா? எனக்கு கண்ணா, இங்க பாருடா, உன்னை பார்க்க ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. ஹாய். ஹலோ. அண்ணமா, லவ்லி. பேர் என்ன? ஷியாம். ஹலோ ஷியாம். என்ன கண்ணா, இனிமே நான் தான் கூட இருக்க போறேன். இதுதான் உங்க முதல் வேலையா? இல்ல இல்ல, இதுக்கு முன்னால உங்களை மாதிரி ஒருத்தர் வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். வீட்டோட தங்க முடியுமா? ஷியோ. ஆமா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்கல்ல? ஆமா. ஆனா இனிமே நிறுத்தாதீங்க, குழந்தைக்கு வேண்டிய எல்லா சக்தியும் அதுல இருக்கு. என்ன? அப்போ அது கொடுக்கணுங்கிற? கண்டிப்பா, அது முக்கியம். அப்போ நான் நாளைக்கே வந்துருவா? தப்பா எடுத்துக்காதீங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணை வர சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அது அவங்க வரலினா நீங்க கண்டிப்பா வேலைக்கு வந்துடலாம். உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நிம்மதி இந்த குழந்தையும் நீங்களும் தான். என்ன பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை கண்டிப்பா தரணும். அப்போ நான் நாளைக்கு பெட்டியோட வந்துடுறேன். ஹலோ மிஸ்ஸஸ் ரதீஷ், என்ன நீ லதானே கூப்பிடலாம். நீங்க எஸ் பிருந்தா? வியா இன்டீட் லக்கி. நாங்க சொன்ன பொண்ணு வரல, நீங்களும் வராம போயிடுவீங்களோன்னு. நான் எப்படி வராம இருப்பேன்? நான் ஷியாம பாக்கணும். ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தி பாக்குறோம், குளிச்சிட்டு வாங்க, அப்புறமா ஷியாம பாக்கலாம். ஹலோ ஷியாம், உன்னை சந்திக்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். இது தவளை, இது அப்புறம் இதுதான் ஆந்த, இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ
திங்ஸ் வாங்கணும். வா கிளம்பலாம். இல்ல, நீங்க பிருந்தாவை கூட்டிட்டு போங்க. அவ ஒரு தடவை அந்த இடத்த பாத்துக்கிட்டாள்னா அப்புறம் அவளே போயிட்டு வந்துருவா. எனக்கு ஒரு வேலை மிச்சம். ஓகே பிருந்தா, உனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? நான் ரெடி. இது என்ன விலை? 10 ரூபாயா? என்னடா உள்ள போனவனை காணும். ஹாய் டார்லிங். ஹேய் ஹட் வெயிட். சீக்கிரமா கார் எடுங்க. சீக்கிரம் ப்ளீஸ், சீக்கிரமா எடுங்க. ஓய் தம்பி, ஊருக்கு புதுசு போல இருக்கீங்க. யாரு? எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க. பேச்சு எதுக்குடா? வந்த வேலையை பாப்போம், வாங்கடா. என்ன? கார் எடுங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாம். சுமார் சொல்றேன். அதே மூட்ல தான் இருக்கியா? ஒரு சின்ன ஃபைட். சிரிக்க மாட்டேன். எதுலையுமே உங்களுக்கு விளையாட்டு தானா? Thank you.
குழந்தை வேணுமா வாங்கிக்கிங்க
நிமிஷம். நீ ரொம்ப லக்கிடா, உங்க அப்பா மாதிரி. ஷியாம், நீ இப்போ இந்த மணி சத்தத்தை கேட்டுதே தூங்கணும். என்ன, குட் நைட். கிட்ட போறோம், நேரம் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு ஒரு தாய விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டல்ல. ஹலோ ஸ்வீட்டி, நீ அவனுக்கு முத்தம் கொடுத்துட்ட, நாங்க உனக்கு முத்தம் கொடுக்கத்தான் வந்திருக்கோம். பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே. ஓஹோ, அதுக்குள்ள புள்ள பத்துக்கிட்டியா? பையன் பேர் என்னம்மா? ஏய், வாயை திறக்க மாட்டியா? ஊமையா? அன்னைக்கே எங்களை பத்தி தெரிஞ்சிருப்ப, அதுக்காகத்தான் வந்திருக்கோம். மரியாதையா எங்க கூட வந்துடு. வேண்டா. வந்தா என்ன? தள்ளிப்போ, வான் பண்ற. அன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மிரட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒட்ட நாய, நான் தான் பண்ண போறேன். Thank you.
எங்க தேடியும் காணலையே, எங்க போயிருப்பா? அவளை பிடிக்காம விடுதில்லடா. உன்னை வழிக்கு கொண்டு வரணும். என்ன அழகா இருக்கு, அத பார்க்கவா? ஏமாத்திட்டு ஓடுற நீ. கண்டிப்பா அடுத்த வருஷம் அவார்டு கிடைச்சிடும். சென்னை விஜயம், அவங்கிட்ட அழைச்சிட்டு போட்டுமா? நல்ல பையன்ல நீ சமத்து. நீ
அந்த வீட்டுக்குள்ள போச்சு. நீங்க நல்லா பாத்தீங்களா? ஆமாங்க, நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அம்மா, thank you.
என்ன ப்ரோக்ராம்? ஜஸ்ட் ஷாப்பிங். யாரும் கூட வராங்களா? இல்ல, கார்ல தானே போற? நடந்து போறேன். அவ்வளவு தூரமா? அதான் எனக்கு பிடிக்கும். நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. ஓகே. பாய். ரகுவா, வாங்க. நான் அவரும் நினைச்சேன். எவருங்க? அதாங்க என் ஹஸ்பண்ட். அவர் இல்லையா? யாருங்க? குழந்தை. குழந்தையா? அவன் தூங்குறான் பாக்குறீங்களா? குழந்தை தூங்கும் போது எப்பவுமே எழுப்ப கூடாதுங்க. கண்ணை திறந்து பார்த்து அப்பான்னு சொல்லிடுச்சு, அப்புறம் உங்க குடும்பமே குழம்பிடும். இப்படிதான் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது தூங்கிட்டே இருந்தேன். எங்க பெரியப்பா வந்து என்ன பார்த்தாரு. நான் கண்ணை திறந்து பார்த்து அப்பான்னு கூப்பிட்டேன். அப்புறம் எங்க அப்பா சித்தப்பா ஆயிட்டாரு. இதே இப்படி ஆடுது? இப்பதாங்க பரிச்சது, உயிரோட இருக்கு. பிரிந்தா இல்லையா? உங்க கூட வரேன்னு சொல்லிருந்தாளா? ஆமாங்க, ஹாஸ்பிடலுங்க. டாக்டர் கிட்டயா? ஆமாங்க. அப்ப என்கிட்ட ஷாப்பிங் போறதால சொன்னா? கார்ல போனாலும் நடந்து போனாலா? நடந்து தான் போறா. சிவன் பை வாக்க? யா. இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
நான் இந்த பூச்சி அந்த பிருந்தா கிட்ட உங்ககிட்ட குனிஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லங்க இப்பதான் போனா நீங்க போனீங்க புடிச்சலாம். சுத்தமா போயிருப்பா. நீங்க போங்க சார். நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. அங்கதான் சார் போய்ப்பாங்க. பின்னாடியே அப்படி தள்ளுற. சாரி சார். நீங்க வேகமா போனா புடிச்சலாம். Thank you.
என் பேர் ரீட்டா செரியன். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் உங்க குழந்தை சம்பந்தமானது. தயவு செஞ்சு என்ன போன்ல கான்டாக்ட் பண்றீங்களா? என் நம்பர் 444-55-66. இது கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க இழந்துருவீங்க. ரதீஷ், கொஞ்சம் ஷாம பாருங்க. என்னாச்சு? சரியா தெரியல. என்னது? உடம்பு வெளித்த மாதிரி இல்ல. எனக்கு ஒன்னும் புரியல. ஃப்ரெஷ் ஏர் கடிச்சா சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் போன் பண்ண. டாக்டர் கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஒண்ணு மோசமா இல்ல. நீ ஒண்ணும் முடிவு பண்ண வேணாம், டாக்டர் போன் பண்ண. Yes? Mrs. Rita? I'm Ratish. வாங்க. இது என் பையன் டேவிட். ஹலோ டேவிட். ஹாய், உட்காருங்க. உங்களுக்கு வினவ தெரியுமா? சாரி, தெரியாது. தெரியாதா? அவ உங்க வீட்டுல வேலை செய்யறவ தான். அவ பேரு வீணா இல்ல, பிருந்தா. பேப்பர்ல விளம்பரம் பண்ணித்தானே குழந்தைய பார்த்து கால் எடுத்தீங்க? ஆமா. அவ தன்னை பத்தி எந்த விவரமும் சொல்லிருக்க மாட்டாளே. அவ எங்க வீட்டுக்கும் இதே மாதிரி வந்தவதான். தன்னை வேணான்னு சொல்லிக்கிட்டா. எங்க குழந்தைய அவ ரொம்ப விரும்பி பாத்துக்கிட்டா. நாங்க மாசம் அவளுக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். நாங்க அவளை ரொம்ப நம்பணும். என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டோம். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அவ ஒரு ஃப்ராட். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், பட் என்கிட்ட வேற செய்யறவளா இருக்க முடியாது. போலீஸ் எதுவும் கண்டுபிடிக்கலையா? அவங்களால முடிஞ்சத போலீஸ் செஞ்சாங்க. ஆனா என் மகன் இறந்துட்டத அவங்க நினைக்கிறாங்க. நீங்க நம்மனா நம்ம என்ன சொல்றேன். அவங்க கொடுத்த டீடைல்ஸ் மூலமா தான் நான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறைய இருக்காங்க. ஐ சீ. நிச்சயமா நான் நினைக்கிறவதா உங்க வீட்ல இருக்கிறவ. உங்களுக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்கணுமே. ஆமா. எனக்கு என்ன பயமா இருக்கு. யாருக்கு ஒன்னும் புரியல. அவ வீணா இல்ல. உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஏன் ஏன் புரியாது? அவ உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ப முடியாத பயங்கரமான கனவு எல்லாம் வருதா? இப்போ வாது நம்புங்க. அவதான் உங்க வீட்டுல இருக்கிறது. நிச்சயமா இல்ல. ஆல் ரைட். அவளோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்கா? அங்கிள் மரு ஒன்னு இருக்கே. மரு எங்க? எனக்கு தெரியும், நீங்க பார்க்க முடியாது. ஏன் இங்க இருக்கும்? 1000 சொல்லுங்க. அவ வீணா இல்ல. அவ வீணாவோ பிருந்தாவோ, நேத்து உங்க வீட்டுல அவளை என் கண்ணால பார்த்தேன். இந்த புக்க பாத்திருக்கீங்களா? இது நான் பாத்திருக்கேன். என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? என்னமா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க குழந்தை வேணும்னா முதல்ல அவளை வீட்டை விட்டு வரட்டுங்க. என்னையும் இந்த குழந்தை முகத்தையும் பார்த்து நீங்க நம்பலனா அப்புறம் உங்க தலைவிதிதான். பிருந்தா, அவரை நம்பாதீங்க சார்.
சார், அவ பொம்பளையே இல்ல சார். சார் இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார், எனக்கு என்ன ஆகும்னு தெரியல சார். பிளீஸ் அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். ஆமா சார், சார் நான் சொன்னது நம்புங்க சார், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். சார் நான் ரொம்ப பேசுறேன் சார், நான் நம்ப முடியாத பயங்கரமான காட்சியை பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்த அங்க பிருந்தாவை காணோம், அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அவர் காட்டுப்பகுதிக்கு போனான், அங்க போனோம்னா அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். கதவு திறந்திருக்க. எங்க போனா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் தெரியாது? தெரியாது.
அவங்க வீட்டுல நீ வேலை செய்யல, அவங்க குழந்தைகளை நீ பாத்துக்கல. கை குழந்தையோ உனக்கு தெரியாது என்னங்க இதெல்லாம்? சிவா உங்க குழந்தைய கொண்டுட்டா? எப்போ? கிடையாது, போய். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, உன்ன நேர்ல பாத்துருக்காங்க, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரியான நேரத்தில் வான் பண்ணாங்க, இல்ல என் குழந்தைய போயிருக்கோம். உன் ரெஃபரன்ஸ்ல இருந்த ராஜா உனக்கு தெரியுமா? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு அவர் தெரியாது. உங்களுக்கு நான் விவரம் சொல்ல தேவையில்லை. உனக்கு அவங்க கிட்ட வந்த லெட்டர் போய் இருக்கலாம். நான் உங்களை கேட்டேன், உன்னை தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் உங்களோட போன்ல பேசித்தான் பழக்கம். மழுப்பாத, எல்லாம் தெரியும். உன்னை பத்தி விசாரிச்சாச்சு, அவங்க உன் பேரை கூட கேள்விப்பட்டது. அதை விட, பாதுகாப்பு தேவத நிலையத்தில் உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னியே, அங்கேயும் கேட்டுட்டேன், அங்கேயும் உன்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ யாரு? எனக்கு ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. யாருகிட்ட பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. சொல்லு பிருந்தா, வீணா யாரு? ஒத்துக்கிற, எனக்கு யாரையும் தெரியாது. ஓ, இப்ப புரியுது. ரீட்டா செரியன் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான், அவளுக்கு பதிலா என்ன அனுப்புனா? யாரு? உங்களுக்கு அவளை தெரியும். யாரு, பேர் சொல்லு. ரோஸ்மேரி. போய், எனக்கு அதுவும் தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ அனாதையா இருந்துட்டா. இனி உன் பாச்சா எதுவும் பறிக்காத. இனி என் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நாங்களும் இனி ஒண்ணு இங்க வைக்க விரும்பல. இடத்த காலி பண்ணு. என்னவோ ஆயிடுச்சுங்க. என்னச்சு ஷியாம்? ஷியாம், ஆ.
அண்ணா, நீ சீக்கிரம் தூங்கிடுவியா? அப்ப சீக்கிரம் வந்துடுவாரு. என் செல்லோ, அந்த கண்ணா, என் குட்டி பையா, தூங்குமா? தூங்க மாட்டியா? தூங்கு கண்ணா, தூங்குப்பா. என்னப்பா? Thank you.
காப்பாத்திட்டேன்டா.